சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் அறையில் ஒரு முக்கியமான விஷயம் இது. சமையல் அறையில் இதை நாம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே, ஏன் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் அப்படின்னு உங்களை முதல்ல சொல்லிடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஒரு பலன் கொடுத்துருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, நிறைய பேர் அது மகிழ்ந்து சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு அது அனுபவபூர்வமாக அது அவங்களுக்கு பலன் அளிக்குதுன்னா, அந்த விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துகின்றோம். அதனை நீங்கள் நன்கு உணர வேண்டும். இப்போ நம்ம சமையல் அறையில் தினம் தினம் ஒரு கைப்பிடி அரிசி சாதம் எடுத்து இரவு நேரம் தூங்கும் பொழுது தண்ணீர் விட்டோ அல்லது அப்படியே நீங்கள் வைத்தாலும் சரி, அதை நீங்கள் சமையல் கட்டில் திறந்த நிலையில் வைத்து விட்டு நீங்கள் தூங்க சென்றால், அது உங்கள் சமையல் அறைக்கு உங்களுடைய முன்னோர்கள் அல்லது தெய்வங்கள் யாராக இருப்பினும் வந்து உண்ணுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சமையல் அறை கதவை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மூடக்கூடாது. நம்ம இப்போ பூஜை அறை வந்து இரவு நேரத்தில் மூடி வைப்போம், திறந்து வைப்போம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் மூடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரமாவது பூஜை அறை மூடியிருந்தால் நல்லது, தெய்வங்கள் அங்கே தியானத்தில் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நம்முடைய சத்தம் அவங்க செவிகளுக்கு கேட்காமல் இருக்கும். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன அதற்கு. ஆனால் இந்த சமையல் அறை மட்டும் ஏன் இதற்கு உதாரணமாக, நம் வயிற்றுக்கு பசி என்ற ஒரு உணர்வு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நாம் அந்த வேலைக்கு சரியாக நாம் சாப்பிடுவோம், ஆனால் பசி தூண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அக்னி பகவானை நாம் மூடவே முடியாது, சூரிய பிரவாகம் மூடவே முடியாது. அக்னி அப்படிங்கிற விஷயத்தை யாராலும் மூடவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆகையினால் அங்கே அக்னி ஒன்று எரிந்து கொண்டிருக்கும். அந்த சமையல் அறை அப்படிங்கிறது கதவு இருந்தாலும் நாம் அதனை மூடக்கூடாது, திறந்த நிலையில் தான் இருக்கணும். நீங்கள் திரை போட்டால் கூட அந்த இரவு நேரத்தில் திரை போடாதீர்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். ஏன்னா சமையல் அறை மட்டும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும், கதவுகள் இருந்தாலும் மூடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது ஒரு சரியான அர்த்தம். பாதுகாப்பு இன்மை, அதாவது எங்களுக்கு ஒரே அறை இருக்குது, அதில் நாங்கள் சமையல் அறை அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் பல்வேறு கருத்துக்கள் கூறினாலும், இதுக்கு ஒரே கருத்து சமையலறை அந்த ஸ்டவ் அடுப்பு இருக்கின்ற இடம் மூடுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே தான் அதோட விஷயமாகும். ஏன்னா நம்ம சொல்கிற கருத்து அங்கே, நம்ம இரவில் தெய்வங்கள் வரும், முன்னோர்கள் வருவார்கள், நம் வீட்டில் ஏதேனும் ஆகாரம் இருக்கின்றதா என்பதை தினமும் ஆராய்ந்து உண்டு போவார்கள் என்று கருத்து சொல்லும் பொழுது, அங்கே கதவு அடைபட்டிருந்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அப்போ மெயின் டோர் சாத்தி தான் இருக்குது, அதன் வழியாக தான் தெய்வம் வரும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதில் இல்லை. ஆனால் சமையல் அறை மட்டும் திறந்த நிலையில் இருப்பது நல்லது, நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். எதுவுமே நாம் சொல்லும் பொழுது தெரியாத விஷயங்கள் அனுபவ ரீதியாக நாம் அனுபவிக்கும் பொழுது பலவித நன்மைகளும் பலவித கேள்விக்கு பதில்களும் கிடைக்கும். அதுக்காக தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது, உணர்ந்து பாருங்கள், அதை செய்து பாருங்கள். அந்த 7 days ஒரு 7 நாட்கள் அதை செய்து பாருங்கள். அந்த நாளுக்கு பின்னால் அந்த உங்களின் அந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு புரியும் இது சரிதான் என்று. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே. சமையல் அறையில் எப்பொழுதும் ஒரு கைப்பிடி சாதம், இரவு நேரத்தில் நீர் விட்டோ நெய் விட்டோ ஒரு கைப்பிடி சாதம் ஒரு கிண்ணத்தில் இருக்கணும். அது எச்சில் பட்ட சாதம், எச்சில் படாத சாதம் அப்படின்னு இல்லை, வெறும் சாதம், பிளெயின் ஒயிட் ரைஸ், அதில் கொஞ்சம் நெய், அப்படி இல்லைன்னா நீர் ஊற்றி வைக்க வேண்டும். முடிஞ்சால் அதில் ஒரே ஒரு கல் உப்பு நீங்கள் போட்டு வச்சிடலாம், திறந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் மறுநாள் அதை எடுத்து கோமாதாவுக்கு கொடுங்க, பறவைகளுக்கு கொடுங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் அதை கொடுத்துடலாம். ஏன்னா திரும்பவும் நாம் சொல்கிறது, அங்கே சமையல் அறைக்கு தெய்வங்கள் வந்து போகும்,
பூஜை அறைக்கு இரவில் வருகின்றார்களோ இல்லையோ, ஆனால் சமையல் அறைக்கு கண்டிப்பாக அங்கே தெய்வம் வரும், முன்னோர்களும் வருவார்கள் என்பதே இந்த வீடியோவில் நாம் சொல்கிற முக்கிய கருத்தாகும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.